ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் ஹோல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு நிலாச்சோறு சாப்பிட்ருந்தீங்கன்னா, அப்போது வானத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள் சின்னதாக வெளிச்சத்தை விட்டு மூவ் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப லக்கி தான். அந்த மாதிரியான பொருட்களை தான் வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வால் நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நட்சத்திரங்கள்னா என்ன, எதுக்காக வால் நட்சத்திரத்தை நம்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இந்த வால் நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நட்சத்திரங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சூரியன் தான். சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இந்த மாதிரியான நட்சத்திரங்களில் ரொம்ப அதிக அளவில் வெப்பம் வந்து உமிழப்படும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, சூரியனில் இருந்து ஏராளமான வெப்பம் வெளிப்படுது. இந்த வெப்பம் உருவாகிறதுக்கு காரணம் சூரியனில் இருக்கிற ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மூலக்கூறுகள் தான். ஆனால் இந்த வால் நட்சத்திரத்தில் சூரியனில் இருக்கிற மாதிரி அதிகளவு வெப்பம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வால் நட்சத்திரங்களில் எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும் அப்படின்னா, மீத்தேன், அப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் தூசி, அதுக்கப்புறம் அம்மோனியா, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி போய் பனிக்கட்டி மாதிரி இருக்கும். இந்த வால் நட்சத்திரம் ஒரு சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பொருள் தான். அதாவது இதுவும் சூரியனை தான் சுற்றி வருது. ஆனால் இது புளூட்டோவை விட ரொம்ப தொலைவில் ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும். இந்த மாதிரியான வால் நட்சத்திரங்கள் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும்போது ரொம்ப சூடாகி அதில் இருக்கிற வளிமங்களெல்லாம் அது வெளியிடும். அதாவது அது சூடாக சூடாக அதில் இருக்கிற நீர், மற்ற அமிலங்கள், அமினோ அமிலங்கள், அது மட்டும் இல்லாமல் மற்ற மீத்தேன், தூசி, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் காற்றுல ஆவியாகி ஒரு வளிமத்தை கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு வளிமண்டலம் அதை சுற்றி உருவாகும். இந்த வளிமண்டலத்தை தான் நம்மளால் தூரத்தில் இருந்து கண்ணால் பார்க்க முடியுது. இதுதான் இந்த வால் நட்சத்திரத்தோட வால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த விளைவு எதனால் ஏற்படுது அப்படின்னா, சூரியன்லேருந்து வர்ற கதிர்வீச்சு மற்றும் சூரியன்லேருந்து வர்ற வெப்பமான காற்று, இந்த ரெண்டும் வால் நட்சத்திரத்தோட உட்கரு மேலே படுறதுனால தான் அதில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆவியாகி ஒரு வளிமண்டலத்தை உருவாக்குது. அதனால தான் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது. இதோட உட்கருவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரோட சைஸுக்கு தான் இருக்கும். அதாவது அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர்லேருந்து பல 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும். ஆனால் இது சூரிய வெப்பத்தால் ஆவியாகி ஒரு வளிமண்டலத்தை உருவாக்குதில்ல. அந்த வளிமண்டலம் எவ்வளோ குறுக்களவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பூமியை விட 15 மடங்கு, அதாவது ஒரு வானியல் அலகு அது வரைக்கும் இருக்கும். வானியல் அலகு அப்படின்னா என்னென்னா, சூரியன்லேருந்து பூமிக்கு இருக்கிற தொலைவை தான் ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அளவு தூரத்துக்கு இதிலிருந்து வெளியாகிற வளிமண்டலம் வந்து இருக்கும். அதனால தான் நம்மளால் வெறும் கண்ணாலேயே இதை பூமியிலிருந்து ஈஸியாக பார்க்க முடியுது. இந்த வால் நட்சத்திரம் தொலைநோக்கி இருந்தால் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வால் நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமாக இருந்தால் நம்மளால் எளிதில் இதை பார்க்க முடியும். தொலைநோக்கி இல்லாமலே ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வால் நட்சத்திரம் பற்றின ஆராய்ச்சியெல்லாம் பழங்காலத்தில் நம்ம பண்டைய தமிழர்கள்லாம் முன்னாலேயே பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வால் நட்சத்திரத்தோட வாலை பார்த்தீங்கன்னா எப்போவுமே சூரியனுக்கு எதிர் திசையில் தான் இருக்கும். ஏன்னா சூரியன்லேருந்து வர்ற சூரிய காற்று இந்த ஆவியெல்லாம் அப்படியே அதுக்கு எதிர்புறமாக தள்ளிட்டு போயிடுது. அதனால் எப்போவுமே இதோட வால் பகுதி வந்து சூரியனுக்கு எதிர் திசையில் தான் இருக்கும். இது பல முறை சூரியனை சுற்றி சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்போது அதோட மேற்பரப்பு படலம் வந்து ஒவ்வொரு தடவையும் சூரியனுக்கு நெருக்கமாக வரும்போது ஆவியாகி கடைசியாக வெறும் பாறை துண்டு மட்டும்தான் மீதி இருக்கும். இறுதியாக அந்த பாறை துண்டும் உடஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோள்களில், பூமி அல்லது மற்ற கோள்களில் கூட விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2014 ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 5,253 வால் நட்சத்திரங்கள் இருப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வெளிப்புற சூரிய குடும்பத்தில், அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கோள்களையும் தாண்டி அதோட வெளிப்புறத்தில் நிறைய வால் நட்சத்திரங்கள், அதாவது ட்ரில்லியன் கணக்கில் வால் நட்சத்திரங்கள் இருப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க. அதில் ஒரு சில வால் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு புலப்படும். ஒரு சில வால் நட்சத்திரங்கள் கொஞ்சம் மங்களாக இருக்கிறதுனால கண்ணுக்கு புலப்படாமலும் இருக்கும். இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வால் நட்சத்திரமாவது நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படும். மங்கன வால் நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாமல் போயிடும். ரொம்ப பொலிவாக இருக்கிற வால் நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா பெருவால் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்ப நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வால் நட்சத்திரங்களை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சியெலாம் நடத்தியிருக்காங்க. நாசா TEMPLE-1 அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரத்தை தகர்த்து அதோட உட்புறத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் நவம்பரில் கூட பார்த்தீங்கன்னா ஐசோன்னு ஒரு வால் நட்சத்திரம் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த மந்தில் லாஸ்ட் வீக்கில் இருந்து நம்மளால் ஒரு வால் நட்சத்திரத்தை வெறும் கண்ணால் பார்க்க முடியும். அந்த வால் நட்சத்திரத்துக்கு பேர்
நியோவைஸ் வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வால் நட்சத்திரம் கிட்டத்தட்ட 6800 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். 6800 ஆண்டுகள்னால் நம்மளுடைய சராசரியான வயசு வந்து ஒரு 68 வயசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 தலைமுறைகள் கழித்து தான் இனிமேல் இந்த வால் நட்சத்திரத்தை வந்து பார்க்க முடியும். இது பூமியோட வட துருவத்தில் இருந்தால் மட்டும்தான் நீ உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான வால் நட்சத்திரத்தோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 40 miles per second, அதாவது கிட்டத்தட்ட 231,000 kilometers ஸ்பீடில் இது போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இந்த வால் நட்சத்திரத்தை 2020 மார்ச் மாதமே நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதனால் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் 20 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த நியோவைஸ் வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த வால் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்கை வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வால் நட்சத்திரம் எந்த டைமுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக இந்த வால் நட்சத்திரம் வந்து நல்லா கிளியராக தெரியும். அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய வெறுங்கண்ணால் பார்க்கலாம். இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் பூமியோட வட துருவத்தில் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். நீங்கள் இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கணுன்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு வடமேற்கு திசையை நோக்கி பாருங்கள். ஸ்கை கிளியராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வால் நட்சத்திரம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். சரி, இதுதான் நட்சத்திரமே இல்லையே, அப்புறம் ஏன் இதை நம்ம வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம வானத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே நட்சத்திரங்களாகவும் நிலாவாகவும் தான் தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை நம்ம பார்க்கும்போது திடீர்னு ஒன்று பயங்கர ஒளியோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும்போது நம்ம அதையும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோம். இது நம்மளே உருவாக்கிக்கிட்ட ஒரு பேர் தான். மற்றபடி வால் நட்சத்திரங்களை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வால் நட்சத்திரங்களை பற்றி இன்னும் என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான வீடியோ எங்கிட்டருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.